என்ற இரண்டு எழுத்து, ஆனால் அந்த வார்த்தைக்குள் எத்தனையோ ரகசியங்கள் மறைந்து கிடக்கின்றது. ஒரு உயிரையே உலகிற்கு கொண்டு வரும் ஆற்றல் கொண்டவள் பெண். அந்த பெண் பொன் போன்றவள், பூ போன்றவள், மென்மையானவள், அச்சம் மடம் நாணம் நிறைந்தவள் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் உண்மை அது அல்ல. தூங்கிக் கொண்டிருக்கிற சிங்கத்தை தட்டி எழுப்பினால் என்ன நடக்கும் தெரியுமா? பூ போன்ற மென்மை தன்மையை நம்மால் அவளிடம் பார்க்க முடியாது. சீறி பாயும் சிங்கத்தை போல கர்ஜிக்கும் ஆற்றல் உள்ளவர். 18ஆம் நூற்றாண்டில் எல்லாம் அடுப்பூதும் பெண்களுக்கு கல்வி எதற்கு என்று வீட்டிலேயும் சமுதாயத்திலேயும் அடிமைப்படுத்தப்பட்டு உரிமை இல்லாமல் இருந்தது. ஆனால் 19ஆம் நூற்றாண்டில் பெரும் புரட்சிக்கு பிறகு பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று படிப்படியாக எல்லா துறைகளிலும் பெண்கள் சிறந்து விளங்குகின்றனர். அதுவும் விண்ணை தொடும் அளவிற்கு. அன்று முதல் இன்று வரை பெண்கள் எத்தனையோ சாதனை செய்திருக்கிறார்கள். அப்படி சாதித்த பெண்களை சிங்கப்பெண்கள் என்று உலகம் சொல்லுகிறது. சாதனை என்பது எல்லா துறைகளிலும் இருக்கின்றது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் கிறிஸ்தவ உலகத்திலும் பெண்கள் இன்னும் சிங்கப்பெண்களாக மாறவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆண்கள் தான் பேச வேண்டும், பெண்கள் சபையிலே பேசக்கூடாது என்று இன்றும் ஒரு கூட்டம் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். பேசுவதற்கு பெண்கள் சளைத்தவர்கள் அல்ல. வீட்டில் சீரிப்பாயும் சிங்கம் போல் இருப்பவர்கள் வெளியிலே அடக்கமுள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள். இன்றைக்கு எத்தனையோ பெண்கள் வல்லமைகளை பெற்று, வரங்களை பெற்று, அபிஷேகத்தை பெற்றும் சபையிலே அமைதியாக இருக்கின்றார்கள். காரணம், பெண்கள் சபையிலே பேசக்கூடாது. அதனால்தான் இந்த நிகழ்ச்சியில் இல்லை இல்லை இந்த சபையில் பெண்கள் மட்டுமே பேச வேண்டும் என்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. உலக மனிதர்கள் சாதித்தால் தான் சிங்கப்பெண்களா? ஆண்டவருக்காக சாதிக்கும் பெண்களும் சிங்கப்பெண்ணே. Praise the Lord. அதி சீக்கிரத்தில் வரப்போகும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறதான நேயர்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சிங்கப்பெண்ணே என்கிறதான இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் பெண்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு வருகிறீங்க. நிறைய கருத்துக்களை எங்களோடு கூட ஃபோன் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக தெரிவித்து கொண்டு வருகிறீர்கள். அதற்காக நாங்கள் இயேசப்பாவை ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு தருணம் உங்களுக்காகவே ஏற்படுத்தப்பட்டிருக்கு. நீங்களும் வீட்டிலேயே உட்கார்ந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்காம இந்த மேடையிலேயே வந்து உட்கார்ந்து பேசலாமே, ரொம்ப நல்ல ஆசீர்வாதமா இருக்கும். உங்க முகத்தையும் இந்த உலகத்துல இருக்கிறவர்கள் பார்ப்பாங்க இல்லையா? சோ தயவு செய்து சிங்க பெண்களாய் நீங்கள் எழும்ப வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறதான நம்ம லேடிஸை நம்ம வெல்கம் பண்ண போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஒரு முகம் மட்டும் புதிய முகம் வந்திருக்காங்க. இவங்க யார், எங்க இருந்து வந்திருக்காங்க கேக்கலாமா? சொல்லுங்க சிஸ்டர். என்னோட பேர் எஸ்தர் லட்சுமி. நான் வேலூர் மாவட்டத்துல குடியாத்தம் பகுதியில இருந்து வந்திருக்கேன். கிளாப் பண்ணிடலாமா? வேலூர்ல இருந்து வந்திருக்காங்கப்பா இந்த நிகழ்ச்சிக்காகவே. நீங்க உண்மையிலே ஒரு சிங்கப்பெண். இவங்களை பத்தி நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணும். இவங்க வந்து எனக்கு ஒரு 3 வருடங்களா நல்ல ஒரு பழக்கம், நல்ல ஒரு சகோதரி. ஆனால் இன்னைக்குதான் இவங்களை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். எப்படி சிஸ்டர் சொல்லுங்க, நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்லுங்க. இத்தனை வருஷம் நம்ம எப்படி பேசிட்டு இருந்தோம்? எனக்கு சொல்லணும் அப்படின்னா, முதல்ல எங்கள் அம்மா வந்து எஸ்தர் ஜோதி சிஸ்டரையும் இன்னொரு சிஸ்டரையும் வந்து ப்ரேயர்ல எங்களை கனெக்ட் பண்ணி விட்டாங்க. எங்கள் அம்மா பேர் ஜெயம்மா, அவங்க வந்து கனெக்ட் பண்ணி விட்டாங்க. ஏன், நான் வந்து எங்கள் ஊரில் ப்ரேயருக்கெல்லாம் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கிடையாது. சண்டே போனோமா அவ்வளவுதான். ஆனால் இந்த ப்ரேயர்ல எல்லாம் நிறைய ஜெபிக்கணும், நிறைய பைபிளை பற்றி கற்றுக்கணும்னு எனக்கு விருப்பம் இருக்கு. அப்போ அவங்க என்னை வந்து இந்த குரூப்ல இணைச்சி விட்டாங்க. குரூப்ல வந்து நம்ம ஜெபிக்கிறது இணைச்சி விட்டாங்க, கான்ஃபரன்ஸ் கால். ஆமா, அப்போ வந்து எனக்கு எஸ்தர் ஜோதிஷம் வந்து தெரியும். தெரியும்னா அதுல நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரையும் தெரியும். ஆனா இவங்க மட்டும் கொஞ்சம் என்ன சொல்றது, பிரைஸ் காட், பிரைஸ் காட். அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா பிரசி, இவங்க வந்து சூப்பரா பாட்டு பாடுவாங்க. அடேங்கப்பா, பாட சொல்லி கேட்கலாமா? கேட்டுருவோம். அருமையான குரல் சிஸ்டர். எங்களுக்காக ஒரு பாடல் பிளீஸ்.
கவிதை பாடுவேன் கானானின் தேசத்தை, கணக்கிடைக்காத தங்கம் ஏசுராஜன் நாமத்தை. கவிதை பாடுவேன் கானானின் தேசத்தை, கணக்கிடைக்காத தங்கம் ஏசுராஜன் நாமத்தை. கவிதை பாடுவேன் ஆ ஜீவதேசம். மீட்கப்பட்ட கூட்டம் மீட்பின் கீதம் பாடும், மெசியா இயேசுவின் முகம் கண்டு ஆனந்தம் பரலோகில் ஆனந்தம். மீட்கப்பட்ட கூட்டம் மீட்பின் கீதம் பாடும், மெசியா இயேசுவின் முகம் கண்டு ஆனந்தம் பரலோகில் ஆனந்தம். கவிதை பாடுவேன் கானானின் தேசத்தை, கணக்கிடைக்காத தங்கம் ஏசுராஜன் நாமத்தை. கவிதை பாடுவேன் ஆ ரத்னம். படிக்க பச்சை புஷ்பராகம் வைடூரியம் சுநீரம் சுகந்தி ஆனந்தம். மரகதம் கோமேதகம் பத்மராகம் ஸ்வர்ணரத்னம். படிக்க பச்சை புஷ்பராகம் வைடூரியம் சுநீரம் சுகந்தி ஆனந்தம். கவிதை பாடுவேன் கானானின் தேசத்தை, கணக்கிடைக்காத தங்கம் ஏசுராஜன் நாமத்தை. கவிதை பாடுவேன் ஆ கர்த்தருக்காக நீங்க நல்ல பாடி உங்க கிராமத்தை நீங்க மகிமைப்படுத்தணும் ஆண்டவருக்காக. ப்ரைஸ் காட், ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். ஸோ இப்படிப்பட்ட நிறைய பேர் உங்களுடைய தாளந்துகள் எல்லாம் மறைச்சு ஒழிச்சு வச்சிருக்கீங்கள, உங்களுக்காக தான் இந்த இவங்க ஒருத்தவங்க உங்களுடைய பிரதிநிதியா வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு உங்களுடைய தாளந்துகளை மூட்டை கட்டி வைக்காதீங்க, ஆண்டவருக்காக பயன்படுத்துங்க. ஓகே, மற்றவங்க எல்லாம் அறிமுகம் தேவையில்லை, எல்லாமே பழைய முகம்தான். இந்த நாளுடைய நிகழ்ச்சிக்குள்ள நம்ம போறோம். எப்பவுமே நம்ம நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல்ல ஒரு டாபிக் வரும் இல்லையா. இன்னைக்கு என்ன டாபிக் இருக்கும் கெஸ் பண்ணிருக்கீங்களா? நீங்க தான் சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லையே. ஓகே, நானே சொல்லிடுறேனே, எதுக்கு அவ்வளோ டைம் டிலே. இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா, உடன்படிக்கையை முறிக்கும் பெண்கள். உடன்படிக்கைனா என்ன சொல்லுங்க பாக்கலாம். அக்ரிமெண்ட். அக்ரிமெண்ட், தேவனோடு இருவருக்குள்ள தேவனோடு உடன்படிக்கை, பிணைப்பு,
ஓகே தேவனோடு உடன்படிக்கை தேவனோடு உள்ள உடன்படிக்கை கணவனோடு உள்ள உடன்படிக்கை குடும்பத்தோடு உள்ள குடும்பத்தோடு உடன்படிக்கை ஒரு நம்பிக்கை ரெண்டு பேருக்குள்ள ஒரு நம்பிக்கை. இந்த உடன்படிக்கையை முறிக்கிற பெண்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். டாபிக்கே கொஞ்சம் பயங்கரமா இருந்ததுல எனக்கே ஒரு மாதிரி இருக்கு, எதை பத்தி பேசுறது என்று யோசிச்சுட்டு இருக்கேனா. இன்னைக்கு ஆண்டவர் தான் நம்மள வழி நடத்தணும். சரி, உடன்படிக்கை அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட நினைவுக்கு வர்றது ஃபர்ஸ்ட் என்னது? திருமணம், மனைவி உறவு, கணவனும் மனைவியும் உறவு. இன்னைக்கு நிறைய பேர் இந்த திருமணத்தை முறிக்கிறாங்கன்னா என்ன பண்றாங்கன்னு அர்த்தம், விவாகரத்து செய்யறாங்க, முறிக்கிறதுனா அதன அர்த்தம். சோ அந்த விவாகரத்து காரியங்களை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பேச போறோம், சரிங்களா? நம்ம சந்திச்ச நபர்கள் நிறைய பேர், நீங்க பிரேயர்ஸ்ல நடத்தினதோ, நீங்க வீடு சந்தித்ததோ, நீங்க கவுன்சிலிங் கொடுத்ததோ, அந்த மாதிரி பெண்கள் விவாகரத்தான ஒரு சூழ்நிலை நிற்பாங்க. அவங்களுக்கு என்ன ரீசன்னால இந்த காரியம் நடந்திருக்கும் அப்படின்றதான் நம்ம பேச போறோம். சோ ஃபர்ஸ்ட் சோஃபியா சிஸ்டர், நீங்க சொல்லுங்க சிஸ்டர். வந்துட்டு இப்போதைக்கு வந்து கிறிஸ்துவுக்குள்ள நிறைய நடக்குது. எடுத்த உடனே எதுக்கு எடுத்தாலும் அம்மா அம்மா அம்மான்னு போறாங்க. ஏன்னா மாமியார் இருக்கும்போது அம்மா கிட்ட கேட்கும் போது அவங்க கொஞ்சம் பணக்கார இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, இப்படி இப்படி செய், அப்படி செய், அந்த மாதிரி செய்யன்னு சொல்லும் போது அவங்களுடைய என்ன பேர்லாம் அம்மா கூட வந்துருது. இதனால வந்து அவங்க வந்து மதிக்கிறது இல்லை மாமியார. இதனால கண்ண மனைக்குள்ள சண்டை வரும்போது விவாகரத்து பண்ணிட்டு, சரி வந்துடுமா வீட்டுக்கு, உனக்கு நான் இருக்கேன், எங்க அப்பா இருக்காங்க, கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்படிதான் நடக்குது. முக்கவாசி கிறிஸ்துவுக்குள்ள நிறைய நடக்குது. உலகத்தார் வந்து அறியாம செய்யறாங்கன்னு சொல்லலாம், ஆனா கிறிஸ்துக்குள்ளே கர்த்தரை முகமுகமா தரிசித்து பார்த்துட்டு அவரோடு கூட உடம்படிக்கை செஞ்சு சபைக்குள்ளே ஒரு பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போயிட்டு கணவன் மனைவியா அவங்க இருக்கிறாங்க, ஆனா அந்த இதுவும் மறந்துடுறாங்க. ஏன்னா கோபம், கரெக்ட், கோபம், அதாவது ஒரு என்னது, ஈகோ, ஈகோ, ஈகோ. அதனால அப்படி நடக்குது. ஏன்னா முக்காவாசி பெண்கள் கிறிஸ்துவுக்குள்ள இப்படிதான் இருக்கு, இப்படிதான் இருக்கு. நீங்க சந்திச்ச குடும்பங்கள்ல, அதாவது பையன் வீட்டார் வந்து அம்மாவுக்கு ஓவரா சப்போர்ட் பண்ணி மனைவிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதும் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. அம்மாவும் பையனுக்கு சொல்லி கொடுக்கறதும் இருக்கு, மனைவியோட அம்மாவும் சொல்லி கொடுக்கற, ரெண்டு டாபிக்கும். பேரண்ட்ஸ் தான் விவாகரத்துக்கு காரணம்னு சொல்ல வரீங்க? இருக்கு, இருக்கு, நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. நான் முன்ன எங்க ஊர்ல இருக்கும் போது பிரேசலுக்கு நான் எடுத்திருக்கேன். அப்போ இருக்கும் போது இப்படிதான் ஒரு குடும்பம், இவ்வளவு சொல்லி பார்த்துட்டோம், கேட்கவே இல்லை, அவங்க பிரிஞ்சிட்டாங்க. இத்தனைக்கும் கிறிஸ்தவங்க தான். இன்னைக்கு கோர்ட்ல போய் கேட்டு பார்த்தா கிறிஸ்தவ பிள்ளைகள் தான் அதிகமான டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்காங்களாம். அதுதான் வருத்தமா இருக்கு. ஆமா, கிறிஸ்டியன்ஸ் மேஜர் டிவோர்ஸ் வந்து கிறிஸ்டியன்ஸ். ஏன்னா சாத்தான் அந்த மாதிரி அவங்கள வஞ்சிக்கிறான், அது ஒரு நடக்குது ஒரு பக்கம். சரி, இப்போ அவங்க பிரிஞ்சிட்டாங்க, இவங்களும் கல்யாணம் பண்ணிக்கல, அவங்களும் கல்யாணிக்கல, தந்தனக்குறாங்க. அம்மா கிட்ட ஒரு பொண்ணு, அப்பா கிட்ட ஒரு பையனும் இருக்கு. ஓ, பிள்ளைங்க பிள்ளைங்க. ஓ மை காட், எவ்வளவு சொல்லி பார்த்துட்டோம், கேட்கவே இல்லை. இல்ல, நான் இப்படி இருந்துட்டு போறேன்னு அப்படியே காலத்து ஓட்டுறாங்க. அது வாழ்க்கை வேஸ்ட் தானே, அப்படி இருக்கு. சோ பெண்கள் மாறணும் இந்த விஷயத்துல. ஒருவேளை அவங்க கணவர் அட்ஜஸ்ட், அவங்க அம்மாக்கு சப்போர்ட் பண்றவரா இருந்தா கூட இவங்க அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க கூட இருந்து வாழ்ந்து காட்டலாமே. அம்மா மக போறதுக்கு அம்மா விடணுமே. ஓ, அம்மாவுடைய, ஓகே ஓகே ஓகே, பேரண்ட்ஸ் தான் காரணம் வச்சிருக்கு, கட்டப்பட்டிருக்காங்க இல்ல, அப்போ அவங்களுக்கு அவங்க மனசுல அம்மா கிட்ட தான் போயிருது. சரி சரி. சோ இந்த நிகழ்ச்சி பாக்குற பேரண்ட்ஸ் முதல்ல மனம் மாறணும், கண்டிப்பா மாறணும். பிரிசி, நீங்க சொல்லுங்க உங்களுடைய பாயிண்ட்ஸ். இன்னைக்கு கணவன் மனைவி உறவுல இருக்கிற ஈகோ, ஈகோ அது அதிகமான டாமினேட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அது இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற உலகம், சோசியல் மீடியா உலகம், எங்க திரும்பினாலும் வந்து சோசியல் மீடியா பீப்புள்ஸ் வந்து டாமினேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் தடி எடுத்தவெல்லாம் தண்டகக்காரன் அப்படின்னு எல்லாரும் இன்னைக்கு சோசியல் மீடியா ஒரு இன்ஸ்டா ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. அவங்க ஒரு நாலு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க, ஸோ இதெல்லாம் கேட்குற ஆணும் பெண்ணும் அவங்களும் வந்து ஓகே நம்ம இப்படி எல்லாம் பண்ணணும். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நான் சொல்றத நீ கேளு அப்படின்னு சொல்லி மனைவி கிட்ட, மனைவியும் என்ன ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொல்ற அப்போ ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல மனைவி வந்து கணவன் சொல்றத கண்டிப்பா கேட்பாங்க, கேட்டுட்டு போ. இன்னைக்கு வந்து ஈக்குவல் ரைட்ஸ்ன்றத பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஈக்குவல் ரைட்ஸ், நான் ஈக்குவல், நீ 50 நான் 50. சரி, போன எபிசோட்லயே நாங்க வந்து இந்த ஈக்குவாலிட்டியை பத்தி பேசணும். என்ன சிஸ்டர், 18 ஆம் நூற்றாண்டுல பெண்களுக்கு விடுதலை கிடைச்சது எதுக்குன்னா, முற்றிலும் அடிமைதனம்.
அவங்களை ஏறி மிதிக்கிற அளவுக்கு அவங்களை அடிமை தரணும். அந்த இடத்துல இருந்து அவங்க வெளியே வந்து சுதந்திரமா வாழணும்னு தான் சுதந்திரம் கொடுத்தாங்க. ஆனா இந்த காலத்துக்கு இன்னைக்கும் அந்த அடிமைத்தனம் இன்னும் முழுமையா நம்மள விட்டு போகல. இல்ல, நான் என்ன பாயிண்ட் முன் வைக்கிறேன்னா, இந்த பெண்கள் இதை தவறா புரிஞ்சுக்கிட்டு ஈக்வாலிட்டி எல்லா விஷயத்துக்கும் ஒரு தரப்பு மக்கள் வந்து இன்னும் ஈக்குவல் அப்படின்றாங்க. பட் ஸ்டில் இன்னும் நிறைய பெண்கள் வந்து ஒரு கீழே இருக்கிற பெண்களும் இருக்கிறாங்க. தனக்கு இருக்கிற எல்லா திறமைகளையும் வச்சு உள்ள அடங்கி இருக்கிற பெண்களும் இருக்காங்க. இப்படிப்பட்ட மீடியாவை பார்த்துட்டு எனக்கும் எல்லாம் தெரியும், எனக்கும் ரைட்ஸ் வேணும். நான் சொல்றது கேள்வி, இப்ப ரீசன்ட் டேஸ்ல நான் கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்க ஒரு ஃபேமிலியில வந்து ஒரு டக் ஆஃப் வார் இதான் நடந்துட்டு இருக்கு. மனைவியோட இது என்னன்னா, நான் சொல்ற ஸ்கூல்ல சேருங்க, என் பிள்ளைக்கு வந்து எஜுகேஷன் நல்லா இருக்கணும். கணவனோட தரப்புல இருந்து எனக்கு ஃபைனான்சியலி ஐ எம் நாட் ஸ்ட்ராங், அதனால என்னால பண்ண முடியாது அப்படின்றது கணவனோட தரப்பு. ஸோ இவங்களுக்குள்ள என்ன ஆகுது, கணவனால மனைவியும் புரிஞ்சிக்க முடியல, மனைவியால கணவனோட சூழ்நிலையை புரிஞ்சு இறங்கி வந்து இல்ல நம்மளோட இது இதுதான் அப்படின்றத ரெண்டு பேருமே இழுத்துக்கிட்டு அவங்களுக்குள்ள அதுதான் ஈகோயிசம். இப்ப ரெண்டு பேரும் பேசல, பேசாம இருக்கிறாங்க. ஒரு சின்ன விஷயம்தான், இப்ப மனைவியும் அந்த இடத்துல இறங்கி வந்து கணவனும் இறங்கி வந்தாங்கன்னா ப்ராப்ளம் சால்வ். அந்த அளவுக்கு மேஜர் இஷ்யூ இல்ல அதுல இருந்து, அப்படி கிடையாது. இதுல என்ன நடக்குது அப்படின்னா, குழந்தைன்றது ஒண்ணு ஆரம்பிச்சு அவங்களுக்கு பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம் எல்லாம் இருக்கும்ல, மனைவிக்கு நான் இவ்வளவு எல்லாம் பண்ணனே, நான் இதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கனே, நீ வந்து இப்ப இது பண்ணா என்ன கொஸ்டின். அப்ப என்ன ஆகுதுன்னா, எல்லா கொஸ்டின்ஸையும் இப்ப ரைஸ் பண்றாங்க. புரியுது புரியுது. அப்ப இது என்ன ஆகுதுன்னா, கணவன் பதில் சொல்றது மனைவியோட இது. சோ இவங்க ரெண்டு பேருக்கு என்ன ஆகுது, பேசி 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 பேசினாலே முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. யாராவது ஒருத்தர் என்ன பண்ணணும், கோபமா பேசும் போது நம்மளுக்கு காரியமா வீரியமான்னு பார்த்தா காரியம் தான். என்ன பண்ணணும், ஒரு ஆளு கீழே இறங்கி அந்த இடம் டவுன் ஆனதுக்கு அப்புறம், இல்லம்மா இதுதான் நம்ம சூழ்நிலை, இப்படி நீ கீழே இறங்கி பேசும் போது மனைவி அங்க ஏத்துப்பா. இல்லையா, மனைவி சைட்ல உனக்கு பாயிண்ட் வேல்யூபிளா இருக்கு, இல்லப்பா நம்மளோட எஜுகேஷன் நம்மளுக்கு வேணும், பிள்ளைங்களுக்கு நல்ல குவாலிட்டி கொடுக்கணும், நம்ம கஷ்ட அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க ரெண்டு பேருமே ஒரே ஸ்ட்ரீம் லைன்ல நின்று ஒவ்வொரு விஷயமும் இப்படிதான் கொண்டு போ. இப்ப ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா, உன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு இப்படியா, என் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு இப்படிவா, அப்படி போன அப்படின்னா அப்படி கொண்டு இப்படி சின்ன 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 அண்டர்ஸ்டாண்டிங் விட்டு கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. விட்டு கொடுக்கறவங்க கெட்டு போறது கிடையாது. அப்போ யார்கிட்ட நம்ம விட்டு கொடுக்கறோம், கணவனும் மனைவி, மனைவி கணவன் கிட்ட, கணவன் இது நான் உனக்கு இல்ல காம்ப்ரமைஸ் ஆகுறது தப்பு கிடையாது. இன்னைக்கு அந்த இடம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா பிரேக் ஆகுது. பிசாசு வந்து அதுக்குள்ளதான், சின்ன விஷயத்துக்குள்ளதான் வரான். அவனுக்கு தெரியாது நம்ம எல்லாம் நடப்போம், நம்ம நல்லா ஜூம் பண்ணிட்டு இருக்கோம், ஃபாஸ்டிங் இருக்கோம், நம்ம நல்லா கரெக்டா இருக்கோம், நம்மளுக்கு பிரச்சனையே இல்லைன்ட்டு. ஆனா அவங்களுக்கே தெரியாது எந்த ரூபத்துக்குள்ள நம்ம இடம் கொடுத்துருக்குறோம் அப்படின்ட்டு. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் உடந்து உடைவுக்கு வந்து இதுதான் பேஸ். பெண்கள் விவாகரத்து ஏன் ஆகுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க திருமணம் முக்கியமா கிறிஸ்துவ இயேசு கிறிஸ்துவை அறிந்த பெண்கள் வந்து அவங்க கல்யாணம் நிச்சயிக்கப்படுது இல்லைங்களா, அப்போவே அவங்க வந்து ஆண்டவருடைய உடன்படிக்கை கண்டிப்பா பண்ணணும். ஆமென். கண்டிப்பா உடன்படிக்கை பண்ணணும். அந்த உடன்படிக்கையை வந்து நம்ம தினமும் நம்ம புதுப்பிக்கணும். எப்படி புதுப்பிக்கணும் அப்படின்னா, தினமும் வேதம் வாசிச்சு தினமும் ஜெபம் பண்ணாவே அந்த உடன்படிக்கையை ஆண்டவர் நமக்கு நினைப்பு பண்ணுவாங்க. குடும்பத்துல எந்த பிரச்சனை வரட்டும் சிஸ்டர், அந்த தினமும் நம்ம ஜெபம் பண்ணி தினமும் வேதம் வாசிக்கும் போது கட்டாயம் அந்த அந்த உடன்படிக்கையை உடைக்க ஆண்டவர் அனுமதி கொடுக்க மாட்டார். அதிலிருந்து நம்ம எப்படி தப்பிச்சு வெளியே வரணும், எந்த ஆக்ஷனுக்குள்ள நம்ம போகணும் அப்படிங்கிறத பெண்களுக்கு ஆண்டவர் அழகா தெளிவா இது பண்ணுவாங்க. இதுக்கு உதாரணமா பாத்தீங்கன்னா, இப்ப எனக்கு திருமணமாகி 12 வருஷம் ஆகுது. இந்த 12 வருஷத்துல நான் என்னோட திருமணத்தப்போ எனக்கு, நாங்க வந்து ஆதியில கிறிஸ்தவர்கள் கிடையாது, ஜாதியில கிறிஸ்தவர்கள் கிடையாது, பாதியில வந்த கிறிஸ்தவர்கள். அப்போ அப்படி வந்தப்போ நான் ஏசு கிறிஸ்துவை நான் அறிந்துக்கிட்டேன். எங்க வீட்டுல வந்தீங்கன்னா ஓவரா பில்டப் பண்ணது நான் தான். இயேசுவை வந்து நாம ஏத்துக்கவே மாட்டேன் நான்.
ஏன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு, இப்ப இந்த கடவுள்லதான் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி எல்லாம். ஆனா ஆண்டவர் என்னதான் சூப்பர் என்னதான் தொட்டுட்டாரு. அதே போல நான் வந்து ரட்சிக்கப்பட்டேன் மகாராஷ்டிரால. மகாராஷ்டிரா கொண்டு போய் அங்கதான் நான் ரட்சிக்கப்பட்டேன். அரபிக்கடல்ல ஞானஸ்தானம் எடுத்தேன் நான். நான் ஞானஸ்தானம் எடுக்கும் போது ஒரு 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 10 குடும்பங்கள் வந்து இவங்க ஞானஸ்தானத்துக்கு தகுதியானவங்க அப்படின்னு சொல்லி அவங்க சைன் பண்ணணும். என்ன குறிச்சு ஏதாவது ஒரு சாட்சி அவங்க எழுதி சைன் பண்ணி கொடுத்தாதான் எனக்கு அங்க ஞானஸ்தானம். அப்ப அப்படி சாட்சியா வாழணும்ன்றது எவ்வளவு பெரிய உண்மைக்குமே ரொம்ப கஷ்டம் அது. ஆனா அப்படி எப்படி வாழணுங்கிறத கர்த்தர் கத்து கொடுத்தார் மனுஷங்க. எனக்கு அப்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, எப்படி அவரால் கத்துக் கொடுக்க முடிஞ்சிச்சு? நீங்க நம்ப மாட்டீங்க சார், நான் தமிழ் ஸ்கூல் படிச்சிருக்கேன், ஆனா கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப நம்ம என்னத்தை கேட்கலாம், என்ன எனக்கு என்ன தோணுச்சுன்னா இவர் மெய்யான தெய்வம் தானா கேளுங்கன்னு சொல்லிட்டார்ல, கேட்போம் அப்படின்னு சொல்லி இந்தி நான் நல்லா படிக்கணும். எனக்கு ஆசையா இருக்கும், ஹிந்தி படிக்க தெரியாது. புக்கு குடுத்துருவாங்க, படுங்க படுங்க உங்க குரலுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு. ஆனா இதுல அந்த வரிகள் எனக்கு என்னன்னு தெரியாது, முழிக்குவேன். ஆனா எனக்கு ரொம்ப அழுகையா இருக்கும். அப்ப எனக்கு அது தேவை அப்படின்னு நான் ஜபிக்கும் போது உண்மையிலேயே யாருமே இல்ல, ஒரு அனாதையை போல அங்க போய் அங்க இயேசு ஏத்துக்கிட்டு ஹிந்தி படிக்க கத்துக்கிட்டேன். எப்படி படிக்க கத்துக்கிட்டேன்னு எனக்கு தெரியல. ஹல்லேலூயா, உங்களுக்கே தெரியல? தெரியல. பாருங்க, பாட்டு பாடி பிரைஸ் எல்லாம் வாங்கினேன். அப்ப நான் நினைச்சேன் நம்மள கரெக்டான இடத்துல நம்ம அப்பா கொண்டு வந்துட்டாங்க. அப்ப எனக்கு தாய் தகப்பன் அன்பே மறந்து போச்சு. ஏசுங்க, அப்ப நான் ஆண்டவரோட உடன்படிக்கை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு திருமணமானா, அதாவது எப்ப என்ன சொன்னாங்கன்னா, நீங்க ஜெபிக்கும் போது நீங்க பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க, எழுதி வச்சு எனக்கு இது வேணும் இது வேணும் இது வேணும் அப்படி சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. அப்ப நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு தேவையானது எல்லாமே எழுதி வைக்கணும்னா பேப்பர்லாம் எழுதி வைக்கல, மனசுலயே எனக்கு இது தேவை எனக்கு இது வேணும் அப்படின்னு அதெல்லாம் வச்சு நான் ஜெபிக்க ஆரம்பிச்சு ஆண்டவரோட அந்த உடன்படிக்கை நான் நெருக்கம் பண்ணிட்டேன். அப்போ பண்ணும் போது நீங்க நம்ப மாட்டீங்க, என்னைய பார்க்க ஒரு மாப்பிள்ள வந்தாங்க, வந்து உட்கார்ந்தாங்க. வந்து உட்கார்ந்த உடனே அவங்க என்ன பார்த்தாங்க, எங்க அம்மா நாங்க வந்து இப்ப தான் சொன்னே, நாங்க ஆதியிலையும் கிறிஸ்தவர்கள் இல்ல, ஜாதியிலையும் கிறிஸ்தவங்க இல்ல, பாதியில வந்தவங்க. எங்களுக்கு எல்லாமே எப்படி இருக்கும், எல்லா அரகுறையாதான். இப்ப மாப்பிள்ள வந்திருக்காரு, நான் வந்து ஒரு சுடிதார் போட்டுக்கிட்டு நல்லா எண்ணெய் வச்சு தலையை நல்லா பின்னி நல்லா மடிச்சு சுருட்டி போட்டுட்டு போயிட்டேன். மாப்பிள்ளைக்கு என்ன பார்த்த உடனே அவருக்கு பேச்சே வரல. அவர் கோட்டு சூட் எல்லாம் போட்டு டை எல்லாம் போட்டு அழகா வந்து 10 பாஸ்டரோட வந்து உட்காந்து அப்படி பார்த்தாங்க. அப்ப என்ன கேட்டாங்க, எங்க அம்மா கேட்டாங்க, நீங்க எந்த சர்ச்சைக்கு போறீங்க அப்படின்னு. எங்க அம்மா ஒழிக்கிறாங்க, போயிட்டாங்க. உங்களை மாதிரி ஒரு நல்ல நல்ல ஒரு சகோதரி அங்க அறிமுகமானவங்க எனக்கு சொன்னாங்க, ஒரு மாப்பிள்ள பெண்ணை பார்க்க வராங்கன்னா ஒரு நீட்டா நல்ல ஒரு புடவை கட்டி அப்படி போகணும், அதுதான் ஒரு இது. நீங்க இப்படி வந்திருக்கீங்களே. அப்ப எங்க அம்மா என்ன சொன்னாங்க, ஆமா என்ன புடவைய பார்க்க வரான், பொண்ணை பார்க்க தானே வரான். அப்புறம் இங்க நீ அப்படியே ஜோடிச்சு மேக்கப் பண்ணி உட்கார வச்சுட்டு கடைசியா வெளியே போகும்போது இதுன்னு அன்னைக்கு நல்லா இருந்துச்சு இன்னைக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டா என்ன பண்ணது சிஸ்டர். அப்ப நான் நினைச்சேன் என்னோட வலி வேதனை எங்க அம்மா கிட்ட எனக்கு சொல்ல முடியல. எனக்கும் அந்த விருப்பம் இருந்துச்சு ஒரு மாப்பிள்ளைய பார்க்க போனா இப்படிதான் போகணும். ஆனா எங்க அம்மா வந்து அதுக்கெல்லாம் வந்து பண்ணல. அப்ப நான் அதை போய் ஆண்டவர்கிட்ட சொல்லி சப்பா அப்படிலாம் பண்ணாங்க. ஆனா நான் என்ன சொல்லிட்டேன்னா, கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லிட்டீங்கல்ல, அந்த மாப்பிள்ளை எனக்கு வேணும். அனுமதி பண்ணார் எனக்கு இந்தியே தெரியாது ஆனா மகாராஷ்டிரால ஊழியம் செஞ்சேன் நான் அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா,
இப்போ இந்த மாப்பிள்ளை எனக்கு வேணும் ஒரு நாள் உபவாசம், வாரத்தில் மாப்பிள்ளைக்காக ஒரு நாள் உபவாசம், இந்த ஊழியத்துக்காக ஒரு நாள் உபவாசம், சரி சனிக்கிழமை ஊழியத்துக்காக உபவாசம், புதன்கிழமை மாப்பிள்ளைக்காக உபவாசம். இது வீட்டில் உள்ள யாருக்கு நோட் பண்ணுங்கப்பா, இதெல்லாம் நோட் பண்ணுங்க, யாருக்கும் மாப்பிள்ளை வேணுமோ நோட் பண்ணுங்க. அப்போ அப்படி ஜெபிக்க ஆரம்பிச்சேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, இப்போது மகாராஷ்டிராவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியில் பிரசங்கம், எப்பவும் இந்தியில் பிரசங்கம். எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் புரியும், கொஞ்சம் கொஞ்சம் புரியாது, இருந்தாலும் எனக்கு இயேசுவை பிடிக்குன்றதுனால அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கட்டாயம் நான் கவனிப்பேன். அப்போ நான் தொடர்ந்து அப்படி ஜெபிக்கும் போது அவங்க பார்த்துட்டு போனவங்க பதிலே சொல்லலை, ஒரு மாதம் ஆயிடுச்சு ரெண்டு மாதம் ஆயிடுச்சு பதில் சொல்ல, நான் இங்கே ஆண்டவரை பிடிச்சி பயங்கரமாக இது பண்ணிகிட்டு இருக்கேன், யாருக்கும் தெரியாமல். கேளுங்கன்னு சொன்னீங்கல்ல, கொடுத்துறேன் நீங்க தானே சொன்னீங்க, கொடுங்க அப்படின்னா கேட்கறேன் அப்படின்னு சொல்லி நான் கேட்க ஆரம்பிச்சேன். அப்போ என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் திடீர்னு சண்டே சர்வீஸ்க்கு நான் போய் உட்காடுறேன். அப்போ பாஸ் என்ன சொல்றாரு, எல்லாருக்கும் வணக்கம், இன்னைக்கு வந்து புதுசாக ஒரு பாஸ்டர் வந்திருக்காரு, இவர் வந்து என் ஃப்ரெண்டு, திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்துட்டான், அதனால என்னால் அறிவிப்பு கொடுக்க முடியல சரிங்களா, இன்னைக்கு இவன் தான் செய்தி எடுப்பான், செய்தி முடிஞ்ச உடனே நீங்க எல்லாரும் வந்து இவர்கிட்ட ஜோம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ அப்படியா சரின்னு, இவர் என்ன செய்தி கொடுப்பாரு, இப்போ ஹிந்தியில தான் எல்லாம் பேசுவாங்க அப்படின்னு பார்த்தா சென்னையில இருந்து வந்திருக்காருன்னு சொல்லிட்டாங்க. என்ன ஒரே சந்தோஷம், தமிழ்ல தான் இன்னைக்கு, ஆமா ஹிந்தியில வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க அவங்க என்ன பேசுறாங்க. அப்போ அவர் செய்தி கொடுக்க ஆரம்பித்தாரு. செய்தியை முடிச்சுட்டு அவங்க என்ன கூப்பிட்டு சொன்னாங்க, பாருமா எல்லாருக்கும் ஜோம் பண்ணுவாங்க, நீங்கள் வந்து ஊழியம் செய்கிறீங்களே உங்கள் பக்கத்தில் நின்று ஜெபிக்கிறவங்க பக்கத்தில் நின்று என்ன அந்த பாச சொல்கிறாரு, ஒரு வாயிலிருந்து எந்த வார்த்தை வருதுன்றத இவங்களுக்கு நீங்கள் சொல்லணும், புரியுதுங்களா, ஏன்னா இவங்களாம் ரட்சிக்கப்படாதவங்க, நீங்கள் சொல்லும் போது அவங்க புரிஞ்சுப்பாங்க, ஆண்டவருக்குள்ளே வருவாங்க சரின்னு சொல்லியாச்சு. நானும் எல்லாரும் பக்கத்துல நின்று நின்று ஒருத்தர் விடாமல், எனக்கு என்னென்னா இவங்க நம்மளை பார்க்குறாங்களோ இல்லையோ ஆண்டவர் பார்க்குறாரு, சரி நம்ம உண்மையா ஒண்ணு பண்ணிட்டோம்னா ஆண்டவர் நமக்கு சப்போர்ட்டா இருப்பாரு, ஆமா அப்படின்னு எனக்கு ஆண்டவர் வந்து எனக்கு எப்பவும் சப்போர்ட்டா இருக்கணும்னு எனக்கு மன வரும். எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாருக்கும் ஜோம் பண்ணி முடிச்சாச்சு, நான் போறேன் லாஸ்ட், எனக்கு ஜோம் பண்ண போறாரு. நான் வந்து இந்த தினமும் ஜோம் பண்றது வந்து அந்த இடத்துல நான் மறந்துட்டேன், அவர் எனக்கு வந்து ஜோம் பண்ண வந்தார், வாமா அப்படி சொல்லி ஜோம் பண்ணி தலை கை எப்படி மேல வானத்துக்கு நேரா உயர்த்தி அவர் கழுத்து அப்படி பண்ணி ஜோம் பண்ண ஆரம்பிச்சாரு. ஜோம் பண்ணணும்னு என்னன்றாரு, நீ வந்து இதுக்கு மேல உபவாசம் இருக்காத மாப்பிள்ளைக்காக அங்க இருக்கவங்க யாருக்கும் தமிழ் தெரியாது, எல்லாரும் போயிட்டாங்க, தமிழ்காரங்க போயிட்டாங்க, ஹிந்தி மராட்டி எல்லாம் போயிட்டாங்க. எனக்கு திக்கு நாயிட்டு, எசப்பா நீங்க எது சொல்றதா இருந்தாலும் ஏன்ட்ட சொல்லிருங்க, இவருக்குமே சொல்றீங்க என்கிட்ட சொல்லுங்க, இவர்கிட்ட சொல்லாதீங்க, இவர் பப்ளிக் பண்றாரு. அப்போ என்னாச்சுன்னா அவர் பேச ஆரம்பிக்கும் போது சொன்னாரு, நீ ஒரு உனக்கு ஒரு மாப்பிள வந்தாங்க பத்தியா, நீ பாக்குறதுக்கு ஆண்டு அதாவது மனுஷன் வந்து முகத்தை பார்க்கிறா, தேவனோ இருதயத்தை பார்க்கிறா. அப்போ நீ இந்த பையன் தான் வேணும் நிக்கிற பத்தியா, அவரை நீ கல்யாணம் பண்ணா 3 வருஷம் தான் அவன் உயிரோட இருப்பான், எனக்கு 3 வருஷம் தான் உயிரோட இருப்பான். அவர் வந்து அவங்க அப்பா அம்மாக்கு ஒரே பையன், சொந்த கம்பெனி வச்சிருக்காங்க, அந்த கம்பெனில 50 பேர் வேலை செய்யறாங்க, ஆனா அவரு உள்ள அவருக்குள்ள வந்து ஏதோ வியாதி இருக்கு அப்படிங்கிற மாதிரி, அதனால இன்னும் 3 வருஷம் தான் அவர் உயிரோட இருப்பாரு. இந்த இப்ப வந்து பாத்துட்டு போன இந்த 2 மாசத்துக்கே உபவாசத்தை போட்டு இத்தனை பேச்சு பேசுறியே, 3 வருஷத்துல அவர் போயிட்டாருன்னா நீ என்ன சும்மா விடுவியான்னு அவர் கேக்குறாரு. நான் உடனே கண்ணை திறந்துட்டேன், இவரு ரியலா நம்மளை பார்த்து பேசுறாரு, நம்ம விஷயம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறாரு. அவர் கண்ணை திறந்து பார்த்தா அவர் கண்ணை மூடி வானத்தை பார்த்து நேரா வானத்துக்கு நேரா கையை வச்சு அவர் பேசுறாரு. அவர் நீ என்ன சும்மா விடுவியா அப்படின்னு, என் பிள்ளைங்களை நான் ஆண்டவர் வந்து நேர்த்தியை இப்படி நடத்த இத்தனை நாள் இது ஏன் கேட்கப்படலை, நீ ஏன் ஆள்ற, நீ ஏன் இது பண்ண, கர்த்தர் உனக்கு ஒன்று செஞ்சா அது வந்து உனக்கு அது சரியானதாக இருக்குன்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. அப்போ நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உடன்படிக்கை பண்ணி, நீங்கள் நம்ப மாட்டீங்க சிஸ்டர், நான் என்னெல்லாம் ஜோம் பண்ணி எனக்கு இப்படி தான் வேணும், நான் எப்படி ஜோம் பண்ணேன், ஆண்டவரே எனக்கு மாமனாரும் வேணும் மாமியாரும் வேணும், நான் பார்க்கறதுக்கு அழகா இல்லை ஆனால் அவங்க என்னை நேசிக்கணும், நான் பார்க்கறது என்கிட்ட படிப்பு இல்லை எதுவுமே கிடையாது, என் புருஷன் என்னை மட்டும் தான் நேசிக்கணும். சரி இன்னைக்கு அப்படி இல்லை, நிறைய பெண்களுக்கு புருஷனோட நேசிப்பு கிடைக்கிறது கிடையாது, ஆமா என் புருஷன் என்ன நேசிக்கணும் ஓகேங்களா, அடுத்து எனக்கு நாத்தனாருங்க இருக்கணும் என் பக்கத்துல இருக்கக்கூடாது, கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் ஒரு 50 ரூபாய் சார்ஜ்லயாவது என் நாத்தனார் இருக்கணும், ஏன்னா கடைசி வரைக்கும் எங்க அன்பு வந்து உடையக்கூடாது சரிங்களா, ஏன்னா நான் வந்து சரியான ஆளு அப்படி கிடையாது, பக்கத்துல இருந்தாங்கன்னா டெய்லியுமே சண்டை வந்துடும், அப்ப எங்களுக்குள்ள சண்டை வந்த பிரச்சனை இல்லை, அந்த இடத்துல ஆண்டவர் நாமும் நான் உங்களை தெரிஞ்சுக்கிட்டதுனால இவங்க தூரத்தான் இருக்கணும், எங்க அன்பு உடையக்கூடாது. அதே போல நீங்க நம்ப மாட்டீங்க, எனக்கு 2 நாத்தனாருங்க இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு போய் வரதுக்கு இன்னைக்கு 50 ரூபா தான் சார்ஜ் பக்காவா 2 பேர் வீட்டுக்குமே, சூப்பர் சூப்பர் சரிங்களா, இன்னைக்கு எங்க அன்பு உடையல, நான் என்னெல்லாம் ஜோம் எனக்கு ஒரே பையனா இருக்கணும், அப்பா அம்மாக்கு ஒரே பையனா இருக்கணும் கிடைச்சிட்டாரு. அதே போல கல்யாணம் ஆன பிற்பாடு நிறைய பிரச்சனை,
நிறைய குடும்பத்துல நிறைய பிரச்சனை, நிறைய ப்ராப்ளம் என்னென்னமோ. ஆனா தினமும் வேதம் வாசிச்சு தினமும் ஜெபிக்கிறதுனால நீங்க நம்ப மாட்டீங்க சிஸ்டர், பிரமாதம் ஆண்டவர் வந்து இன்னைக்கு இதுதான் சரியா. இதுல வந்து இன்னைய வரைக்கும் இந்த 12 வருஷத்துல ஒரே நாள் கூட எங்களுக்குள்ள சண்டை வந்தது கிடையாது. ஒரே நாள் கூட நீ வா போ போடி வாடி பேர் விட்டு கூப்பிடுறது எங்க வீட்டுக்காரர் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. போமா வாமா அவ்வளவுதான், இது இது மாத்திரம் தான் இது, இது கர்த்தர் அறிவார். ஒரு நாளும் சண்டை எங்களுக்குள்ள வந்தது கிடையாது. ஒரே நாள் கூட என் வீட்டுக்காரரை விட்டு எங்க அம்மா வீட்டுக்கு நான் போனது கிடையாது. அப்படி நாங்க ரெண்டு பேரும் போவோம், எத்தனை நாள் இருக்கிறதா இருந்தாலும் சரி ரெண்டு பேரும் இருப்போம், ரெண்டு பேரும் வந்துடும். முக்கியமா பெண்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, பிறந்த வீட்டை மறக்கிற பொண்ணுங்க வந்த வீட்டுல செழிப்பாங்க. இதுதான் உண்மை. நீங்க சொன்ன பாயிண்ட் தான், இன்றைக்கு நிறைய பெண்கள் வந்து மிஸ் பண்றாங்க. ஏன்னா குடும்பத்துல எங்க அம்மா சொல்றதுதான் சட்டம், எங்க அப்பாவே நீ எதிர்த்து பேசுவியா நான் உன் கூட வாழ மாட்டேன். இது போல நிறைய பெண்கள் பண்றதுனாலதான் இன்னைக்கு நிறைய விவாகரத்து அப்படின்ற கேசஸ் வருது. க்ளோரி சிஸ்டர், உங்களுடைய பாயிண்ட் சொல்லுங்க சிஸ்டர். எனக்கு டாபிக்கே மறந்து போச்சு. இவங்களோட ஞானம் வந்து நம்மளுக்கு இப்பதான் கிடைக்குது, இப்பதான் கேட்கணும், அடிப்பட்ட பிறகுதான் ரொம்ப அவங்க பிபோர் மேரேஜ் இதெல்லாம் கேட்டுட்டாங்க. நம்ம இப்பதான் கேட்கவும் சான்ஸே இல்ல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இவங்க கிட்ட. ஒண்ணு நான் பார்த்தது என்னன்னா, இந்த திருமண இது உடையிற காரணம், அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய டிவோர்ஸ் கிடையாது, விவாகரத்துன்றது ரொம்ப கம்மியா இருந்துச்சு. காரணம் ஒரு பயம் இருந்தது அவங்க கிட்ட, கர்த்தருக்குரிய பயம். இவங்க கிட்ட நான் பார்த்தது எல்லாமே ஒரு கர்த்தருக்குரிய பயம் இருந்துச்சு அவங்க கிட்ட. அவங்க பேசினது எல்லாமே ஏசப்பா பாக்குறாரு, ஏசப்பா பாக்குறாரு, அவருக்காக செய்யணும் அப்படின்னும் போது அது ஒரு பயம் தான், அது ஒரு உடன்படிக்கை. கர்த்தருக்குரிய ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. ஏசப்பா நான் இவங்களுக்கு உண்மையா இருந்தனா நீங்க என்ன பாத்துக்குவீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னாங்க, அண்டர்லைன் பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த ஒரு பயம் இல்லாதனாலதான் இப்ப இருக்கிற கால பெண்கள் என்ன பண்றாங்கன்னா அடிக்கடி டிவோர்ஸ், அது டிவோர்ஸ் அந்த காலத்துல வந்து ஏதோ ஒரு, எனக்கு தெரிஞ்சு நான் சொல்ல வந்து பண்ண டாபிக் என்னன்னா, குழந்தை இல்லைன்னாதான் நிறைய டிவோர்ஸ் நடக்கும் அந்த காலத்துல. நம்ம பாத்தீங்கன்னா ஒரு நம்ம முன்னோர்களோ இல்லைன்னா குழந்தை இல்லையா உடனே என்ன பண்ணுவாங்க, அது ஒரு காரணம் காட்டி அடுத்த மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டு வந்து உள்ள சேர்ப்பாங்க. அப்போ அதுக்கு பயந்துட்டு ரொம்ப பெண்கள் ரொம்ப அடிமைத்தனமா இருந்தாங்க. இன்னொரு விஷயம், இவங்க பேசுறது எல்லாம் பார்க்கும்போது பெற்றோர்கள் வந்து உள்ள வராங்க இல்லையா, அந்த ஒரு ஒரு என்ன ஹோப் கொடுக்குறாங்க. நான் இப்போ கணவர்ன்றது ஒரு பாதுகாப்பு, கணவர்ன்றது ஒரு நம்பிக்கை, கணவர்ன்றது ஒரு மணி, எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. அந்த ஒரு பிளேஸை இன்னொருத்தங்க கொடுக்க தயாரா இருக்கும் போது பெண்கள் என்ன பண்றாங்க, சடனா முடிவு எடுத்துறாங்க. இன்னைக்கு வந்து எல்லாமே எஜுகேட்டட் ஆயிட்டாங்க, இண்டிபெண்டா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இதுக்கு ஒத்து வரலன்னா ஓகே ஃபைன். மாத்திக்கிறாங்க. சோசியல் மீடியா அழகா சொன்னாங்க, அந்த சமூக வலைதளங்கள்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் தெரியாது, அந்த லேடிஸ்க்கு எல்லாம் தெரியாது, கணவரே கண் கண்ட தெய்வம், வேற எதுவுமே தெரியாது. அம்மா அப்பா கூட நீ இல்லைன்னா பரவாயில்ல, அம்மா அப்பா விட்டுட்டு போயிடுவாங்க. அடுத்தது வந்து ஐயோ இது செய்யணுமே, அடுத்தது இந்த இந்த சீர் செய்யணும் அந்த சீர் செய்யணும் போயிட்டே இருந்தாங்க. மணி பிரச்சனையா இருந்தது, பொருளாதாரத்துல வீக்கா இருந்தாங்க பெற்றோர்கள். அப்போ வந்து அவங்களை தாங்க முடியாது, எப்படா அந்த பொண்ணை கொண்டு போய் சேர்த்துட்டு நம்ம பாட்டு நிம்மதியா இருக்கலாம் அப்படி இருந்தாங்க. ஆனா இப்ப இருக்கிற பெற்றோர்கள் அப்படி கிடையாது, 4 தலைமுறைக்கு சேர்த்து வைக்கிறாங்க. எப்படிதான் கிடைக்க தெரியல, பணம் நம்மளும் உழைக்கணும்னு நினைக்கணும் முடியல, 4 தலைமுறைக்கு சேர்த்துற கூடவே என்ன பண்ணிடுறாங்க, அந்த ஹோப்பும் கொடுத்துறாங்க. விடுமகளை இவள்னா நான் முடிஞ்சு போகுது, அவங்களுக்கும் அந்த பேரண்ட்ஸ் சொல்றாங்க நீ இல்லை வந்துரு அப்படின்னு. அதே மாதிரி பெண்களுக்கும் இந்த சமூக வலைதளங்களை பார்த்து என்ன ஆயிடாங்கன்னா, போன்லயே இப்ப வந்து எல்லாமே பாக்குறதுனால பழைய காலத்து பெண்களுக்கு அது தெரியாது, இது இல்லைன்னா இது இல்ல கணவர் தான் அப்படின்னாங்க. இப்ப அப்படி கிடையாது, இன்னும் இல்லைன்னா இன்னொன்னு. அதே மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வருது அவங்களுக்கு. ஃபேஸ்புக் பாத்தீங்கன்னா நிறைய பேர் எவ்வளவு பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அப்ப அந்த இடத்த இவன் குடுக்கற மாதிரி இருந்தா அந்த இவன் எதுக்கு அது, அப்போ அந்த வந்து தீர்மானிச்சிடுறாங்க உடனே. அந்த ஒரு அந்த ஒரு நாலேஜ் வளர அறிவு பெருக்கிற இடத்துல பாவமும் என்ன ஆயிடுது, பெரிய இருக்கு. அப்ப அந்த அறிவு என்ன பண்ணுதுன்னா அவங்களை வந்து மூடத்தனமாக்கிடுது. அப்ப கர்த்தருக்குரிய பயம், இவங்க பாக்குறதுல கர்த்தருக்குரிய பயம் ஒண்ணு இருந்துச்சுன்னா உண்மையாவே என்ன பண்ணுவாங்கன்னா, இதுதான் வாழ்க்கை, இதுதான் நேர்மையா வாழணும். நேர கொடுத்தது ஒண்ணுக்கு ஒரு லைஃப், நம்மளுக்கு வந்து கிறிஸ்தவ லைஃப் வந்து நம்ம யோசிக்கிறது வந்து ஒரே ஒரு லைஃப் தான். அப்போ ஒரே லைஃப் இல்ல, நம்ம வாழ்ந்துதான் ஆகணும்.
வேற ஒன்றும் இல்லை. நம்ம நல்லா வாழணும், மற்றவங்களை பார்க்கும்போது ஆசை இருக்கும் எனக்கு இவங்களை போல வாழணும். ஊழியம் செய்ய அழகாக அவங்க வந்து இது பண்ணாங்க, அவங்க ஃபேமிலியை லீட் பண்ணாங்க. நம்மளுக்கு இப்போ தோணுது இப்படியெல்லாம் இருக்கணும், ஆனால் சில பெண்களுக்கு அது கிடைக்க மாட்டேங்குது. ஆண்டவர் எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்துறது கிடையாது, வித்தியாச வித்தியாசமாக நடத்துறாரு. அப்போ சில பெண்கள் தகுதி அவங்கள தாழ்த்தி ரொம்ப எவ்வளோ இருந்தாலும் உலகத்துக்காக நான் வாழ்ந்தே தான் ஆகணும் இந்த கணவர்கிட்ட அப்படின்னு தன்னை அடக்கிட்டு வாழ்றாங்க. சில பெண்கள் வந்து முடிஞ்சா சரி நம்ம டிவோர்ஸ் நிறைய பேர் கொடுக்குறேன், எனக்கு தெரிஞ்சு ஒரு சில டிவோர்ஸ் கொடுக்க காரணம் நான் நல்லா இல்லை அவங்களாவது நல்லா இருந்துட்டு போட்டுமே அப்படி கொடுத்துருங்க அப்படின்றதுனால கொடுத்துட்றாங்க. அது ஒரு இதுல அதுல ஒரு சில பெண்கள் இருக்காங்க. உண்மையாவே டிவோர்ஸுக்கு முக்கியமான காரணம் பயம் வேணும். கரெக்ட், பயம் இல்லாததுனாலதான் பயமும். என்னோட பாயிண்ட் என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச என்னோட ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஒரு பெண்ல அவளும் இப்படிப்பட்ட ஒரு டிவோர்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு கேஸில் தான் போயிட்டு இருந்துச்சு. கணவன் மனைவி உறவு வந்து எப்போ இணைஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 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 விரக்தியில் இணைந்தது. எப்படி அப்படின்னா, அவர் வந்து வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்காரு, அந்த பொண்ணுக்கு வேற இடத்துல கல்யாணம் ஆனதுனால அவரும் உடஞ்சு போயிட்டார். இந்த பொண்ணு வேற ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கா, இவரும் என்னாச்சு அந்த பையனை வேற ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால இவளும் உடஞ்சு போயிட்டான். இப்போ ரெண்டு பேரும் இணைகிறாங்க கணவன் மனைவியா, சூப்பர்னு தான் எல்லாரும் நினைச்சோம். ஆனா இந்த உறவு என்ன ஆச்சுன்னா, நாளுக்கு நாள் அந்த உறவை மறக்க முடியல, தன்னுடைய பாஸ்ட் லைஃபை மறக்க முடியல. ஒரு புது வாழ்க்கை கிடைச்சிருச்சே, நம்ம சந்தோஷமா நம்மளோட வாழ்க்கையை ஓட்டிடலாம் அப்படின்னு நினைக்கல. இவங்க என்ன பண்றாங்க, இவ இவனா நினைச்சிட்டு இருக்கா, அவன் அவனை நினைச்சிட்டு இருக்கா. அப்ப திருமணம் இருக்கும் இணைஞ்சிட்டாங்க, கல்யாணம் ஆயிடுச்சு, சர்ச்சில்தான் போய் கல்யாணம் ஆச்சு, அப்படிப்பட்ட ஒரு உறவு. அதுக்கப்புறம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சண்டை, ரெண்டு பேருக்கும் ஈகோ கிளாஷ் ஆச்சு. பாக்குறதுக்கு நல்ல கப்பலா தெரிவாங்க, பா சம்மப்பா இவங்கள மாதிரிதான் இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனா அவங்களுக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு. குழந்தை இல்ல, அந்த குழந்தை இல்லைன்ற ஒரு சாக்க வச்சே அந்த பையன் வந்து எனக்கு உன்னை பிடிக்கல அப்படின்னு டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டான். இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அவளை ரொம்பவும் நேசிச்ச பொண்ணுதான். அதுக்கப்புறம் இவனை மறந்துட்டு ஆண்டவருக்குள்ள வந்து நல்லா அவன் அவன் தான் வேணும்னு நினைச்சு வாழ்ந்த பிள்ளை, அவனுக்கு இவ கூட வாழவே விருப்பம் இல்லை அப்படின்ன உடனே அவன் என்ன பண்ணா, வேற ஒரு பொண்ணோட கனெக்ட் ஆயிட்டான். இப்போ இந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னா, இது பார்த்தவனே இவ சும்மா விடுவாளா, டென்ஷன் ஆயிட்டா, போய் போலீஸு கேஸு அப்படி இப்படின்னு போய் லைஃபையே ரொம்ப ஸ்பாயில் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் நம்ம மியூச்சுவலாக பண்ணிடலாம் அப்படின்ட்டு எல்லாரும் உட்காந்து பேசின பிறகு ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க, வேண்டாம் இந்த லைஃப் வேண்டாம் அப்படின்ட்டு. இப்போ இவ மேரேஜ் பண்ணி இவ செட்டில் ஆயிட்டா, இப்போ அவன் மேரேஜ் பண்ணி அவன் செட்டில் ஆயிட்டான். நீங்க இதை சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம் என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ எனக்கு எனக்கு கல்யாணம் இதாச்சு இல்லைங்களா, என்னை பார்த்த எந்த மாப்பிள்ளையுமே ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஒருத்தரும் சொல்லலை. நிறைய பேர் வந்தாங்க, ஒருத்தரும் சொல்லலை. ஒரே ஒருத்தர் மட்டும் வேலூர் மாவட்டத்துலேருந்து ஒருத்தர் வந்தார், எங்கள் மகாராஷ்டிராவில். அவர் வந்து என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாரு. அவர் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, 9 அடி ஆயிட்டு இருக்காரு, நான் இருக்கேன் ஒரு 3-3.5 அடி ஆயிட்டு. அவர் அவ்வளோ அவ்வளோ ஆயிட்டு இருக்காரு. எங்கள் அம்மா வந்து யார் வந்தாலும் பரவாயில்ல, எப்படியாவது கல்யாணம், ஏன்னா நாங்கள் பாதியில் வந்த கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறதுனால யாரும் எங்களை சட்டை பண்ணலை, இது உண்மை. அப்போ அவர் எனக்கு முன்னாடி உட்காந்துருக்காரு. எங்கள் அம்மா சொல்கிறாங்க, அப்படியா பிடிச்சிருக்கா, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்கள் வந்து இது பண்ணலாம் அப்படின்னு. அப்போ அவர் கை இப்படி வச்சுருக்காரு. அவர் அவர் கை பார்த்தீங்கன்னா, இந்த விரல் என்ன மாதிரி ரெண்டு நீட்டு இருக்கு, குச்சி குச்சி மாதிரி எவ்வளோ அவ்வளோ நீட்டுருக்கு. நான் உடனே எங்கள் அம்மாவை பார்த்து சொன்னேன், யார் வந்தாலும் என்னை தள்ளி விடலான்னு நீ நினைக்கிறியா, எனக்குள்ளே இருக்கிற ஒரு பெரியவர் அப்படி சொல்லி ஏசப்பா எனக்கு வந்து உங்களுக்கு மனசுக்குள்ள உண்மையா சொல்றேன் பாருங்க சார், எனக்கு இவரை பிடிக்கல பாருங்க ஏசப்பா. நானும் இவரும் நடந்து போனோம்னா, இவர் ட்ரெயின்ல நாங்க அதிகமா ட்ரெயின்ல வருவோம், ட்ரெயின் காத்துலயே இவர் பறந்துருவாரு. ஆமா, அவ்வளவு மெலிசா இருக்காங்க இவங்க, நான் போன ஒரு ஜோடியா இருக்குமா, ஏன் ஆண்டவர் அப்படி என்ன பண்ணு அப்படி இது பண்ணுவாங்களா, இது என்ன எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி தருவாரு எனக்கு ஏசப்பா. அப்படி கிடையாது, இவர் எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்காதத நீ அவர் செய்வார ஏசப்பா, எனக்கு கை குடியாத வர பண்ண மாட்டாரு. ஆனா அவரு ஓகே சொல்லிட்டாரு, மாப்பிள்ள ஓகே சொல்ற, எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் நான். அப்புறம் எங்க அம்மா எப்ப வருவாங்க வருவாங்க, அவங்க வரவே இல்லை, வரவே இல்லை. அவங்க பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க, ரிட்டன் அவங்க போனும் பண்ணல ஒன்றும் பண்ணல, அவங்க வரவே இல்லை. அதே போல இப்ப எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு பாத்தீங்களா, இவருக்கும் கூட ஆல்ரெடி பொண்ணு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி பத்திரிக்கையெல்லாம் அடிச்சு 4 நாள் கல்யாணத்துக்கு இருக்கும்போது பொண்ணு வேற ஒருத்தர் கூட ஓடி போயிடுச்சு. ஊர் ஃபுல்லா பத்திரிகை எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க, அதாவது வெளியில எல்லா ஊருக்கும் கொடுத்துட்டாங்க, இவங்க இருக்கிற கிராமத்துல வந்து யாருக்கும் கொடுக்கல. அப்போ எல்லாமே ஓகே ஆயிட்டு பொண்ணு வேற ஒருத்தர் கூட்டிட்டு ஓடி போயிடுச்சு. அந்த பொண்ணு வந்து பாஸ்டரோட தங்கச்சி, கிறிஸ்டியன், பாஸ்டரோட தங்கச்சி அவங்க ஓடி போயிட்டாங்க. ஆனா
இப்போ எனக்கு பார்த்து அவர் ஓகே சொல்லிட்டாரு, அவங்க பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க, எல்லா கல்யாணமெல்லாம் இது பண்ணியாச்சு. எனக்கும் நாலு நாள் இருக்கும்போது சொல்றாங்க, அந்த மாப்பிள்ளைக்கு வந்து பொண்ணு பார்த்து ஏற்கனவே அந்த பொண்ணு வந்து வேற ஒருத்தர் கூட்டு ஓடி போயிருச்சான், அதனால சரி அந்த ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட எங்க தம்பி சொல்றான், அப்ப சொல்றான் இது நமக்கு தேவையில்லாதது சரிங்களா, இது நமக்கு தேவையில்லாதது, அதனால நான் அதை உங்கள்கிட்ட சொல்லலை அப்படின்னு. எனக்கு திக்குன்னு ஆயிட்டு, என்ன திக்குன்னு ஆயிட்டு அப்படின்னா, இப்ப எனக்கு விருப்பம் கர்த்தர் எனக்குன்னு கொடுத்த புருஷன் என்ன நேசிக்கணும்னு எனக்கு ஒரு கரெக்ட். அப்போ இவங்க இப்ப பிக்ஸ் ஆகி பத்திரிக்கை எல்லாம் அடிச்சு அந்த பொண்ணு வேற ஒருத்தர் கூட ஓடி போச்சுன்னா அந்த பிள்ளை இவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும்ல. ஒருவேளை அது ஓடி போயிருச்சே, நம்ம அப்படியே இருக்கமே, கல்யாணம் பண்ணாம இருக்கமே, அதுக்காக கூட நம்மள கட்டிக்கிறதுக்கு ஓகே சொல்லிட்டாரோ என்னமோ அப்படின்னு எனக்கு பயம் எடுத்துச்சு. அப்ப கர்த்தர் சமூகத்துல நான் வச்சு எனக்கு நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும், நீங்க நம்ப மாட்டீங்க சார். 21 நாள் உபவாசம் இருந்தேன் நான், மூணு டைமுமே உபவாசம் இருந்து, உபவாசம்னா இதுக்காக நான் உபவாசம் இல்லை, அந்த வருஷத்துல எனக்கு வந்த வாக்கு தத்துவத்தை வச்சு கர்த்தரோட நம்ம நெருக்கம் அதிகமா வைக்கணும்னு உபவாசம் இருந்தேன். அந்த உபவாசத்துல நாள்லதான் இவர் பொண்ணு பார்க்க வந்து இந்த விஷயமெல்லாம் எனக்கு தெரிய வந்துச்சு. அப்ப நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன், ஆண்டவரே இதை போய் நான் எங்க தம்பி கிட்ட சொன்னாலோ இல்ல எங்க அம்மா கிட்ட சொன்னாலோ அவங்கள புரிஞ்சுக்க மாட்டாங்க, ஏன்னா எல்லாம் ஓகே ஆயிட்டு, நாலு நாள் கல்யாணத்துக்கு போது நான் என்ன பேச முடியும். ஆனா எனக்கு இது வேண்டாம் அப்படின்ட்டு நான், ஏன்னா அது கிராமத்துல எனக்கு ஒண்ணுமே தெரியாது, கிராமத்துல போய் நான் என்னத்த செய்ய தெரியாது, அது ஒண்ணு காரணம். அடுத்து இவங்க வந்து இப்ப நான் கல்யாணம் பண்ணியேதான் ஆகணும், ஏதோ ஒண்ணு பார்த்தமா பண்ணமான்ற மாதிரி வந்துட்டாங்க போல தெரியுது. எனக்கு வந்து என்ன நேசிக்கிறவங்க வேணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஜெபிக்க ஆரம்பிச்சு எனக்கு ரொம்ப அழை, பயங்கர அழை. நான் ஜெபிக்க ஆரம்பிச்சு என்ன பண்ணா, அப்போ வந்து குட்டி ஃபோன் எனக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க, அந்த ஃபோன்ல வந்து ஏசப்போட பாட்டை கேட்கலாம், அவ்வளவுதான், ஃபோன் பண்ணலாம் பாட்டு கேட்கலாம். அப்ப நான் என்ன பண்ணேன், கண்ண முடி ஜெபம் பண்ணி, நீங்க என்கிட்ட இப்ப பேசியே ஆகணும், என்கிட்ட பேசியே ஆகணும், இந்த வரன் வந்து நீங்க தான் எனக்கு கொண்டு வந்தீங்களா அப்படிங்கறது எனக்கு தெரியணும், நான் போற இடத்துல எப்படி இருப்பேன் அப்படிங்கறது எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி நான் இது பண்ணேன் அப்படின்னு ஜெபம் பண்ணேன். அப்ப நான் என்ன பண்ணேன், போன் எடுத்து எனக்கு தெரிஞ்ச என் புத்திக்கு தெரிஞ்ச மாதிரி, ஆண்டவரே இதுல வந்து நிறைய ஏசப்பா பாட்டு இருக்கு, இத நான் இப்ப ஆன் பண்றேன், இந்த இப்ப என்ன பாட்டு வருதோ கூட பேசுங்க. ஆமா, இந்த பாட்டு எனக்கு பாட்டெல்லாம் எனக்கு ரொம்ப விருப்பம், எனக்கு கிட்ட பேசுங்க, நான் போற இடத்துல எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆள ஜெபம் பண்ணி பாட்டு ஆன் பண்ணா, யாக்கோபே நீ வேறுங்கிடுவ அந்த பாட்டு வந்து சூப்பர், எனக்கு திக்குன்னு ஆயிருச்சு. நான் என்ன நினைச்சேன்னா, ஒருவேளை இந்த பாட்டை எல்லாம் கேட்டுட்டு வச்சோமோ என்னமோ அதனால இது வருது அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு. எனக்கு இன்னொரு தடவை உறுதிப்படுத்துங்க, இன்னொரு தடவை உறுதிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் நான் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட மறுபடியும் நான் கேட்டேன், மறுபடியும் கேட்டு ஆண்டவரே இப்பவும் நான் பாட்டு வச்சு அதே பாட்டே வந்துருந்தானே, முழுசா அந்த பாட்டை நான் போக விடல, பாதி பாட்டு இருக்கும்போது ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு ஜெபம் பண்ணி மறுபடியும் ஆண்டவரை கேட்கும்போது மறுபடியும் ஒரு பாட்டு வந்துச்சு. இன்னொரு பாட்டு வரும்போது ஆண்டவர் வந்து அதுல அந்த பாட்டோட வரிகள் என்ன வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, வாய்க்கால்கள் ஓரம் நடப்பட்ட மரமாய் நீ எப்போதும் கண்ணி கொடுப்பாய், தப்பாமல் கண்ணி கொடுப்பாய் எப்பொழுதும், அதாவது உயிருள்ள நாளெல்லாம் கர்த்தரையே சார்ந்திருப்பாய் அப்படிங்கிற மாதிரி அந்த வரிகள் வந்துச்சு. எனக்கு சரியான அழை, சரி ஓகே அதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஆண்டவர் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரே, ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, இருந்தாலும் நான் மனுஷி தானே, நான் என்ன பண்ணுங்க பாத்தீங்க, ஆண்டவர் டெஸ்ட் பண்ணிறீங்க பாத்தீங்க, இப்ப அதை முடிச்சிட்டேன் நானு, ஓகே அதை அங்க தெரிஞ்சுக்கிட்டேன், வீட்டுல உள்ள யாருக்கும் சொல்லல. அப்ப உடனே நான் என்ன பண்ணேன்னா, வீட்டுல இருக்கவங்களுக்கு சொன்னேன், எனக்கு வந்து இது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இவருக்கு விருப்பமோ விருப்பம் இல்லையா எனக்கு தெரியாது, அந்த பிள்ளை ஓடினதுனால என்ன பார்த்து அவர் ஓகே சொல்லிட்டாரு அவ்வளவுதான் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்போ எங்க பாஸ்டர் எனக்கு போன் பண்ணார், அவர் அதிகமா பேசவே மாட்டார், அவர் பேசுறத நீங்க கேட்டீங்கன்னாவே என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியாது. அவர் எனக்கு போன் பண்ணிட்டாரு, போன் பண்ணிட்டு சிஸ்டர் எப்படி இருக்கீங்க, பிரைஸ் லார்ட், பாஸ்டர் பேசுற என்ன பேச போறாரு, ஏசப்பா நீங்க தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி, பிரைஸ் லார்ட் பாஸ்டர் என்ன ரொம்ப பிரச்சனை பண்றீங்களாமே அப்படின்னு, பிரச்சனையா அப்படின்னு, பாஸ்டர் அது வந்து ஒரு நிமிஷம் இருங்க, நான் முதல்ல உங்கள்கிட்ட பேசிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. அவர்கிட்ட ஒண்ணும் சொல்லல, நான் எதுவுமே பேசல, ஆனா அவர் எனக்கு சொல்றாரு நீங்க என்ன கேட்கணுமோ அது எல்லாமே கேளுங்க, ஆனா நான் சொல்றத கேட்டுட்டு அதுக்கப்புறம் கேளுங்க. நம்ம சபையில திருமணமாக 80 பிள்ளைங்க இருக்காங்க, எத்தனை பிள்ளைங்க சிஸ்டர், 80 பிள்ளைங்க பாஸ்டர், நீங்க இந்த சர்ச்சைக்கு வந்து 8 மாசம் ஆகுது, எத்தனை மாசம் ஆகுது, 8 மாசம் ஆகுது, ஓகே. அப்போ இந்த 80 பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன், அதுல என் பொண்ணும் ஒண்ணு சரிங்களா, எனக்கும் ஒரே பொண்ணு, அதுக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்படி லைனா ஜெபிச்சுட்டு வரும்போது உங்க பேரை சொல்லும் போது கர்த்தர் இந்த ரஜினியை காட்டினார் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து ஒரு ஒரு பாஸ்டர் அப்படின்னா, இப்போ பழமொழி சொல்றாங்க பாத்தியா,
அதாவது 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணம் பண்ண. ஆமா அப்படின்னு பொய்யின்ற வார்த்தை ஒரு ஊழியக்காரன் வாயில வந்தாவே ஊழியக்காரன் கிடையாது சரிங்களா. அப்போ இது பரிசுத்த ஆவியானவர் எனக்கு காண்பிச்சதுனாலதான் இத தள்ளி போட கூடாதுன்னு நான் உங்களுக்கு வந்து இது பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அப்ப ஆண்டவர் அந்த இடத்துலயும் ஒரு உறுதிப்படுத்தினார் எனக்கு. அப்ப அந்த ஜெபத்துக்கு நம்ம ஆண்டவரோட கனெக்ட்ல இருக்கும் போது ஸ்டே நம்ம வந்து பிரிஞ்சு போக வழிவாசல் இல்ல, அதே போல புரிதல் இல்ல ஸ்டே. கரெக்ட், அதுதான் இன்னைக்கு நம்ம பேசின டாபிக்ஸ் ஒவ்வொன்றுமே ரொம்பவும் முக்கியமான ஒரு டாபிக். ஏன்னா பெண்கள் லேர்ன் பண்ண வேண்டிய விஷயம், ஏன்னா ஈகோ ப்ராப்ளம் இருக்கு, பெற்றோர்கள் ப்ராப்ளம் பண்றாங்க, நமக்கு சரீர பலவீனத்தை கூட ஒரு ப்ராப்ளம் பண்றாங்க. இவ்வளோ காரியம் பெண்களுக்காக, பெண்களுக்கு விரோதமான செயல்கள் செய்கிறதுனால விவாகரத்து இப்ப நடக்குது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு அதுல, இந்த வக்கீல்களாம் பேட்டி கொடுக்கும் போது நான் ஒரு இது பார்த்தேன். அப்போ விவாகரத்து பண்றதுக்கு முக்கியமான காரணங்களும் ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. அதுல வந்து நான் எழுதி வச்ச ஒரு சில பாயிண்ட்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் துரோகம், கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்த துரோகம், கல்ல உறவு உள்ள வருது அதனால ஒரு துரோகம் நடக்குது. ரெண்டாவது பணப்பற்றாக்குறை, மனைவி வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா செலவு பண்றவங்களா இருப்பாங்க, கணவன் கூலி வேலை செய்யறவரா இருப்பாரு, இது செட் ஆகாம என்ன ஆகும், அவங்களுக்குள்ள விவாகரத்து கட்டிக்கிறாங்க, அதான் அவங்களுக்குள்ள அது விவாகரத்து நடக்குது. அடுத்தது குடும்பத்துல கணவன் என்ன பண்றான், குடிச்சு வெறிச்சு இப்படிப்பட்ட குடிக்கு அடிமையா இருக்கிறதுனால எனக்கு வேண்டாப்பா அப்படின்ட்டு விவாகரத்து செய்யறவங்களா இருப்பாங்க. அடுத்தது இந்த பாலியல் கொடுமை பண்றாங்கல்ல, இதுல வந்து நிறைய ஆண்களும் சரி பெண்களும் சரி இதுலனால போய் விவாகரத்து பண்றாங்களாம். அடுத்தது தனிப்பட்ட கருத்து, என் அம்மாக்கு நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, உன் அம்மாக்கு நான் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இந்த கருத்து வேறுபாடுனால விவாகரத்து நடக்குதான். அடுத்தது சரீர பிரச்சனை, அதாவது மனைவிக்கு ஒரு விதமான சிக்னஸ் இருக்கலாம், அது கணவன் புரிஞ்சுக்க முடியாதபடிக்கு அவங்களுக்குள்ள வர மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இதனாலையும் விவாகரத்து போய் பண்றாங்க. அடுத்தது மனைவி அதிக சம்பளம் வாங்குவாங்க, கணவன் குறைவான சம்பளம், இப்படிப்பட்ட காரியங்கள்னாலும் விவாகரத்து நடக்குது. அடுத்தது ரொம்ப முக்கியம், வரதட்சணை கொடுமை, இதனாலையும் எனக்கு வேணவே வேணாம் அப்படி என்று சொல்றவங்களும் இருக்காங்க. இல்ல கடைசியா ஒரு பாயிண்ட் அவர் பேசும்போது சொன்னாரு, இந்த விச் கிராஃப்ட் பண்றாங்கல்ல, மாந்திரீகம், சூனியம், இது மாதிரி காரியங்கள்ல கூட ஒண்ணு பெண்களுக்கு வந்து பைத்தியக்காரி மாதிரி ஆயிடுவாங்க, அதனால என்ன ஆயிடும், தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டிவோர்ஸ் பண்றாங்க. ஸோ பெண்கள் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு குடும்பத்தை சரி செஞ்சிருங்க, அதுதான் நம்ம கேட்கறது. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறதான வியூவர்ஸ், இன்னைக்கு உடன்படிக்கையை முறிக்கும் பெண்கள் என்றதான டாபிக்ல நாங்க பேசியிருக்கோம். இந்த டாபிக் உங்களோட வாழ்க்கையிலும் இருந்துச்சுன்னா, கிரியை செய்து கொண்டிருக்கும்னா, தயவு செய்து நீங்க என்ன பண்ணுங்க, உங்களை சரி செஞ்சுக்கோங்க. உங்களுடைய லைஃப ஆண்டவர் கொடுத்தது, கணவன் மனைவி உறவு கர்த்தர் கொடுத்ததான பெரிய ஒரு ஈவு, அதை நீங்க என்ன பண்ணுங்க, பத்திரமாய் கட்டி காக்க வேண்டியது உங்களுடைய கடமை. வசனம் சொல்லுதுல, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். நீங்க 128வது சங்கீதத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயந்து அந்த குடும்பத்தை கட்டுறவன் எப்படி இருப்பானா, மனைவி நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட கனியை போல் இருப்பாளா, திராட்சை செடியை போல் இருப்பாளா, பிள்ளைகள் ஒலிவ மரத்தின் கன்றுகளை போல் இருப்பாங்களா, அவங்க செய்வதெல்லாம் வாய்க்குமா, பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பார்களாம், இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள்லாம் ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். இது எல்லாமே குடும்பத்திற்கான ஆசீர்வாதம். ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கினதன் காரணம் என்னன்னா, இது ஆண்டவர் விரும்புகிற தோட்டம் என்று நம்ம குடும்பத்தை கொடுக்கிறார். அந்த குடும்பத்துக்குள்ள மூன்றாவது நபராய் யாரையும் அலவ் பண்ணாதீங்க. சொந்த பெற்றோரா இருக்கட்டும், உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளா இருக்கட்டும், குடும்ப உறவுகளா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், குடும்பத்துக்குள்ள இன்வால்வ் பண்ணாதீங்க. கணவனும் மனைவியும் கர்த்தரும் தான் அந்த குடும்பத்தை சரியான விதத்துல நடத்தி செல்ல முடியும். ஏன்னா நீங்க விவாகரத்து பண்றதுனால உங்க லைஃப்ல பிள்ளைகள் பாதிக்கப்படுவாங்க, உங்களை பற்றி கேவலமா பேசுகிற பின்னாடி ஒரு சத்தம் உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும், இது எல்லாவற்றையும் நீங்க அனுபவிப்பீங்க. ஸோ தயவு செய்து விவாகரத்து பண்ணணும்னு முடிவில் இருந்தீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிட்டு புருஷனோட சந்தோஷமா சமாதானமா வாழ்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு அதற்குண்டான பலனை கொடுப்பார். இன்னைக்கு வந்து பேசின ஒவ்வொரு சகோதரிகளும் பேசின வார்த்தைகளை கேட்டீங்கல்ல, அவங்க ஆண்டவர் கிட்ட இருந்து போராடி போராடி அவங்க வாழ்க்கையை வாங்கியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்களும் இருக்கிறீங்கன்னா ஆண்டவரை மட்டும் உறுதியா பிடிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் நம்மளுடைய குடும்பத்துக்கு பாதுகாப்பு. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார். ஓகே, நம்ம ஒரு சின்ன ஜபம் செய்து இந்த நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்யலாம். யார் ஜெபிக்கிறீங்க? குளோரி ஜெபம் பண்றீங்களா?
ஸ்தோத்திரம் ஏசப்பா, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இசப்பா, நாங்கள் பேசினதான வார்த்தைகளை இந்த தேவநாயகர்த்தா நீங்கள் ஆண்டவரே அப்பா கவனமாய் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க, அதுக்காக நன்றி ஏசப்பா. தோ ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, விவாகரத்து என்பது ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு பிடிக்காத ஒன்று ஏசப்பா. ஆண்டவரே தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏசப்பா. ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிறதான பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நாங்கள் பேசினதான ஒவ்வொரு வார்த்தையும் பிரயோஜனமாக இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த நாட்கள்ல யாரெல்லாம் டிவி முன்னாடி உட்கார்ந்து ஆண்டவரே கணவன் சரியில்லை, மனைவி சரியில்லை, எப்ப பிரிந்து போலாம் என்ற எண்ணத்தோடு யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களாம் தேவனாய் கர்த்தாமே நீர் பேசுவீராக ஆண்டவரே. எங்களுடைய வார்த்தைகள், எங்களுடைய விவாதங்கள் எல்லாம் அவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கட்டும், கர்த்தர் பேசின வார்த்தையா இருக்கட்டும் ஏசப்பா. ஆண்டவரே கணவன் ஆண்டவரே அப்பா மனைவியை பிரிக்கலாம் என்று ஆண்டவரே ஏதாவது எண்ணத்தோடு இருந்த இயேசுவி நாமத்துல தடை பண்ணுவீராக ஆண்டவரே. கொடுக்கப்பட்டதான இந்த ஒரு வாழ்க்கையில ஏசப்பா உண்மையாகவும் ஆண்டவரே கணவருக்கு பிரியமாகவும் மனைவிக்கு பிரியமாகவும் இருந்து இந்த காலத்தை ஆண்டவரே அவர்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ளட்டும் ஏசப்பா. ஆண்டவரே பா ஸ்தோத்ரம், பரலோகத்திற்கு அவர்கள் செல்லட்டும் ராஜா ஏசப்பா. இந்த பூலோகத்திலே அவர்கள் ஆண்டவரே குடும்பமாய் வாழ்ந்து மற்றவர்களுக்கு ஆண்டவரே சாட்சியாய் வாழட்டும் ஏசப்பா. ஆண்டவரே இப்படிப்பட்டதான பிரிவினைகள் உண்டாக்குகிற பிசாசின் கிரியைகளை நாங்கள் ஒன்று சேர்ந்து அதமாக்குகிறோம் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தாமே எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. இந்த அந்த இதே போல அநேக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம்ப்பா ஸ்தோத்திரம்ப்பா குடும்பங்களை கூட தேவனாய் கர்த்தாமே ஆண்டவரே நீங்கள் கட்ட வேண்டும்டியா ஜெபிக்கிறோம்ப்பா. கிருபை பாராட்டுங்க, இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என்ன நேர்களே, இந்த நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக போணுச்சு. நம்ம லேடிஸ் எல்லாரும் நல்லபடியாக பேசினாங்க, நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணாங்க. உங்களுக்கும் இப்படிப்பட்ட கருத்துக்கள் இருந்துச்சுன்னா எங்களுக்கு தயவு செய்து தெரியப்படுத்துங்க. நிச்சயமாக அது இந்த நிகழ்ச்சிக்கு ரொம்பவும் உதவியாக இருக்கும். உங்களை போன்ற சூழ்நிலையில் இருக்க பெண்களுக்கு அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். மீண்டும் உங்களை நாங்கள் அடுத்த வாரம் சந்திக்கிறோம். அது வரைக்கும் God bless you.